Hey guys and viewers, so now உங்க புத்தா இது உங்க மிஸ்டர் பேஜஸ். ஸோ வந்து இன்றைக்கி ஒரு புது ஷோ தான் ஆரம்பிக்க போகிறோம். இந்த ஷோ பேர் கலங்கண்டா. ஸோ இன்றைக்கி கலங்கண்டாக்குள்ளே போயிடுவோம் வாங்க. நீ கேட்குறது புரியுது, என்னடா நீ புதுசு புதுசாக ஷோவாகவே ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க, அடுத்து காமிக் சீரீஸ் புக்ஸ் எல்லாம் போட மாட்டியா அப்படின்னு. அது அடுத்து இப்போ நிறைய பேர் கேட்குறது இந்த மாயோனு ப்ரோமோன்னு போட்டி அது போடுறாங்க, கண்டிப்பாக வரும் போருங்க, வரும். இப்போ வந்து கலங்கண்டாவில் வந்து என்ன எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பெரிய பெரிய காமிக் ஆர்டிஸ்ட், புக் ரைட்டர்ஸ், புக் பப்ளிஷர்ஸ், பப்ளிகேஷன்ஸ், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இதோட ஃபஸ்ட்டு டேனால் இன்னும் ஒரு காமிக் ஆர்டிஸ்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இவர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இவரோட பேர் தான் ஸ்டான்லி. ஸோ நீங்கள் நிறைய படத்தில் கூட பார்த்துருக்கலாம், ஒரு ஒரு சீன் மட்டும் வந்துட்டு வந்துட்டு போயிடுவார். ஸோ இவர் யார், இவரை பற்றி தான் இந்த கலைஞர்களில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இவரோட உண்மையான பேர் என்னென்னா ஸ்டான்லே மார்ட்டின் லெபர். December 28, 1922 பிறந்தார். ஸோ இவர் வந்து ஒரு அமெரிக்கன் காமிக் புக் ரைட்டர், இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். எடிஷர், பப்ளிஷர், ப்ரொடியூசர் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இவர் தான் ஆக்சுவலி இந்த மார்வல் காமிக்ஸோட ப்ரைமரி க்ரியேட்டிவ் லீடராக இருந்தவர். ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் இருந்திருக்கார் அந்த மாதிரி. இவர் வந்து நிறைய பேர், நிறைய கோ ரைட்டர்ஸ் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஜாக்கபி, ஸ்டீவ் டிட்கோ, ஜான் ரோமெட்சர், டான் ஹெக், பில் எவர்ட், ஜோ மைன்லி, டிக் ஐஸ். இவருக்கு நிறைய அவார்டு கூட கிடச்சிருக்கு. த வில் எஸ்னர் அவார்ட் ஆஃப் ஹால் ஆஃப் ஃபேம், ஜாக்கபி ஹால் ஆஃப் ஃபேம், நேஷ்னல் மெடல் ஆஃப் ஆர்ட்ஸ், டிஸ்னி லெஜெண்ட்ஸ், நிறைய அவார்டு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரோட சைனை கூட பார்த்திங்கன்னா அப்படியே காமிக்கலாக இருக்கும். ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா, அப்படியே காமிக்கலாம் இருக்கு அவரோட சைன் கூட. ஸோ இவர் வந்து நிறைய சூப்பர் ஹீரோஸ் உருவாக்கியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், மெயினாக ஜாக்கபி, ஸ்டீவ் டிட்கோ கூட சேர்ந்து நிறைய பேர் உருவாக்கியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்பைடர்மேன், எக்ஸ்மேன், அயன்மேன், தார், ஹல்க், ஆண்ட்மேன், வாஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், பிளாக் பேன்தர், டேர் டெவில், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், கேலட் விச், பிளாக் விடோ, கேப்டன் மார்வல், ஏகப்பட்ட கேரக்டர்ஸை இவர் உருவாக்கியிருக்காரு. ஸோ அப்போ வந்து 1970s வந்து ஸ்டான்லி ரொம்ப ஃபேமஸ் ஆனார் காமிக்ஸ் எழுதி. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், 1970s தான் ஒரு கோல்டன் ஏஜ் ஆஃப் காமிக்ஸ். ஏன்னா அப்போந்தான் காமிக்ஸ் மிகப்பெரிய அளவில் செல்லாச்சு. ஸோ அப்போ ஒரு சின்ன அத்தாரிட்டி ஆர்கனைசேஷன் வந்துச்சு, காமிக் கோட் அத்தாரிட்டின்னு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் சின்ன பசங்க தான் நிறைய பேர் காமிக் பிடிக்கிறாங்க, நீங்கள் இனிமேல் சின்ன பசங்களுக்காக காமிக் எழுதுங்க, பெரிய பசங்களுக்காக எழுதக்கூடாது, எல்லாமே நாங்கள் நீங்கள் விடுற எல்லா காமிக்ஸையும் நாங்கள் படித்து பார்த்துட்டு இந்த கோடை ஒட்டி தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அவங்க. அதுக்கு வந்து ஸ்டான்லி அவங்களுக்கே சேலஞ்சு விட்டார், இந்த மாதிரி நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கி காட்டுறேன்னு சேலஞ்சு விட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி உருவாக்குறதுக்காக ஒரு சின்ன ஐடியா கொண்டு வந்தார், ஏன் நம்ம ஒரு சின்ன பையனே சூப்பர் ஹீரோ ஆகக்கூடாது, ஒரு டீனேஜர், அவன் கையில் ஒரு ஸ்பைடர் கடிச்சிடும், அப்புறம் அவன் கையிலேருந்து வெப்பு வரும், அவன் அடுத்து ஸ்பைடர்மேன் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தார். ஆனால் இதை போய் அவரோட கோ ரைட்டர்ஸ், கோ ஒர்க்கர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் கிட்ட சொல்லும் போது அவங்க யாருக்குமே இதை ஏற்றுக்கவே இல்லை. என்ன ஸ்பைடர்மேனா, சின்ன பையனா, டீனேஜர், சின்ன பையனாலே ஏதாவது தப்பு செய்வாங்க, ஸ்பைடர்னால் மக்களுக்கு பயம், வெப்பெல்லாம் பேய் படத்தில் தான் வரும், இந்த மூணுமே ஒர்க் அவுட் ஆகுது, இந்த ஸ்பைடர்மேனை கேன்சல் பண்ணிட்டுருந்தாங்க. ஆனால் ஸ்டான்லி அதை அப்படியே விடாமல் அவரோட அடுத்த காமிக்கில் வந்து ஒரு பேக் பேஜில் அதோட அந்த ஸ்பைடர்மேனை வரைஞ்சி போட்டு வச்சுருந்தார். அதை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஸ்பைடர்மேன் பற்றி சொல்லுங்கள் அது இதுன்னு கேட்க, அந்த ப்ரொடியூசரே வந்து மல்புவார், ஏ ஸ்டான்லி, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேரக்டர் உருவாக்கணும்ல, நான் கூட ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேனே அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டரு, அதை எடுத்து பண்ணுவோம்ப்பா அப்படின்னு பண்ணி, ஜஸ்ட் அ பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் அந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர்ஸ் வந்தது. இப்போதைக்கு வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 சூப்பர் ஹீரோ. ஸோ அதே மாதிரி தான் ஸ்டான்லி உருவாக்குனா எல்லா கேரக்டர்ஸ்க்கு பிகின் ஒரு ஸ்டோரி இருக்கும், ஆனால் எல்லாத்தையும் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எதிராக வந்தது டிசி காமிக்ஸ் தான். ஸோ டிசி காமிக்ஸ் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், காமிக்ஸில் டிசி தான் பெஸ்ட்டாக இருந்திருக்கு.
மார்வலை விட டிசி ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்திருக்கு. காமிக்கில் மட்டும் இல்லாமல் டிசி வந்து அந்த காலத்தில் மூவிஸும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மார்வல் அப்போ தான் சரி நம்ம ஒரு மூவி ரிலீஸ் பண்ணோம், கேப்டன் அமெரிக்கா ஒரு மூவி ரிலீஸ் பண்ணாங்க, ஆனால் அது ஒழுங்காக ஓடாமல் போயிடுச்சு. அதனால் டிசி வந்து ஆனால் சஷம் சூப்பர்மேன் ஏகப்பட்ட படம், பேட்மேனு நிறைய படம் ரிலீஸ் பண்ணி எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது. அப்புறம் வந்து ஸ்டான்லி வந்து நம்ம ஒரு தனியாக ஸ்டூடியோஸ் ஆரம்பித்து நம்மளும் மூவிஸ் செய்வோம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அதுக்கு வந்து காசு இல்லை. சரி காசு இல்லைன்னொடனே ஸ்டான்லி அவரோட ஓன் கேரக்டர்ஸே விற்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்பைடர்மேனை போய் சோனிக்கிட்ட, ஹல்கை வந்து யூனிவர்சல்கிட்ட, எக்ஸ்மேனை 20th Century ஃபாக்ஸ் கிட்டன்னு விற்றுட்டாங்க. இப்படி விற்றதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன நடந்துச்சுன்னா, அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்க ஒரு படம் ரிலீஸ் பண்ணாங்க, இன்க்ரெடிபிள் ஹல்க்னு ஒரு சீரீஸ் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சீரீஸ் வந்து மார்வலுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ். ஏன்னு தெரில, அதில் வந்து ஸ்டான்லி கேமியோ கொடுத்துருப்பார், அவர் தான் ஃபஸ்ட்டு கேமியோ. அதனாலேயான்னு தெரில பயங்கர சக்ஸஸ் அது. அதை தொடர்ந்து இன்னொரு அழுக்கு படம் ரிலீஸ் பண்ணாங்க, ஆனால் அது நல்லா இல்லாமல் போயிடுச்சு. சரி அதை விட்டால் இந்த பக்கம் வந்து எக்ஸ்மேன் ஆரம்பிச்சாங்க. சரி எக்ஸ்மேனுக்குள்ளே ஸ்டான்லி வந்தார், அதுக்கப்புறம் அதுவும் நல்லா போகல. அப்புறம் வந்து 2002 ஸ்பைடர்மேன் 1, 2, 3 ஒரு மூணு படம் வரிசையாக வந்துச்சு. மூணு படமே மக்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து, ஸ்டான்லிக்கும் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் சோனி அதை கண்டினியூ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி அதுக்கடுத்து கோஸ்ட் ரைடர்னு ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாங்க, அதுவும் ஒழுங்காக போகாமல் விட்டுருச்சு. ஓகேவா, அப்புறம் வந்து அப்புறமா வந்து ஸ்டான்லி வந்து அந்த ஓன் அந்த ஸ்டூடியோஸ் ஆரம்பிச்சார். கெவின் ஃபீஜன் பிஜியை ஒருத்தர் எல்லாம் சேர்ந்து அந்த ஸ்டூடியோஸ் ஆரம்பித்து அவங்க ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் பண்ணாங்க, அயன்மேன்னு. சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இப்போ வந்து கிட்டத்தட்ட அதில் வந்து 25 படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வரைக்குமே அவங்களுக்கு சக்ஸஸ் தான். ஆனால் எதிர்பாராத விதமாக ஸ்டான்லி வந்து எல்லா படத்துலேயும் கேமியோ கொடுக்கல, ஆனால் 2-3 படம் தவிர அந்த எம்சியூவில் வந்து நிறைய படத்தில் கேமியோ கொடுத்துருக்காரு. கடைசியாக எண்டு கேமில் ஒரு கேமியோ கொடுத்தாரு. அந்த எண்டு கேம் கேமியோக்கு அப்புறம் அடுத்த படமே ஒரு ஸ்பைடர்மேன் படம், அதில் கூட அவர் கேமியோ கொடுக்க முடியாமல் இறந்து போயிட்டார். நவம்பர் 12, 2028 அவர் இறந்து போயிட்டார். இதனால்தான் இப்போ வரைக்குமே மார்வல் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, ஸ்டான்லியே ஒரு சின்ன ஐடென்டிட்டியெல்லாம் படத்துக்குள்ளே வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் பிளேட்டில் ஸ்டான்லியோட பேரை டைப் பண்ணுறது, இல்லைனா ஒரு புக்கில் ஸ்டான்லியோட ஃபோட்டோவை காமிக்கிறது அந்த படத்தில், அந்த மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ கைஸ். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி யாரையாவது போடணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக போடுறேன். இன்னொரு ராசமான வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் புத்தகம் இது உங்கள் மிஸ்டர் பேஜஸ் ஸ்டேட்டின் பை.